மாயையில் இருக்காதிங்க, அப்படியே ஜாலி அப்படிலாம் போக முடியாது. அப்படி அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை, அது மைண்டோட ரிஃப்ளெக்ஷன், அப்படி ஒன்று இல்லை. சரி, நான் என்ன பண்ணுறது, சரி பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. என்ன ஒன்றும் பண்ண வேணாம், தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பதில் கிடைக்கும். எப்போல்லாம் வேக்கமாக இருக்கீங்களோ அப்போதெல்லாம் எது தேவையோ அதை இறைவன்கிட்ட இருந்து ஈர்த்துருவீங்க, படார்னு ஈர்த்துருவீங்க அடுத்த செகண்ட். இது ஜாஸ்தி ஆக்சுவலி. இங்கே நான் என்கின்ற ஒன்றும் இல்லை, இந்த உடலும் இல்லை, இந்த மனமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்ப என்னதான் இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியுன்ற அகங்காரம் மட்டும் இருக்கு. இந்த திமிர், இந்த ஈகோ போயிடுச்சுன்னா, when you dissolve your ego gradually the godliness will start to flow into you. விவேகானந்தர் தெளிவா எழுதிட்டு போயிட்டார், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களுடைய ஆன்மாவில் தான் எல்லையற்ற சக்தி அடங்கி உள்ளதுங்கிற வார்த்தையை கவனிக்கணும். நீ நம்பினாலும் சரிப்பா, நம்பி தொலைலனாலும் பரவாயில்ல, உனக்குள்ள லைட் பார்ட்டிகள் ஒன்று இருக்கு, அதுக்குள்ளதான் எக்ஸ்ட்ரீமான இம்மென்ஸ் பவர், வார்த்தைகளால் அளவிட முடியாத சக்தி அதுக்குள்ளதான் இருக்குன்னு எழுதிட்டு போயிட்டார். உண்மையை பார்த்த எல்லாரும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் foundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களா அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாயையில் இருக்காதீங்க, அப்படியே ஜாலி அப்படிலாம் போக முடியாது. அப்படி அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை, அது மைண்டோட ரிஃப்ளெக்ஷன், அப்படி ஒன்று இல்லை, அது நடக்காது, அது கடைசி வரைக்கும் நடக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஒரு பிரச்சனையும் இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரி 24 மணி நேரம் ஹாப்பியா இப்படி வாழ்ந்து என வாழ்க்கையை முடிக்க போறேன்னு நினைக்கிறீங்களா, அப்படி ஒரு நாள் வரவே வராது. எப்ப வரைக்கும் வராது, நீங்க இந்த ஜென்மத்திலயும் வராது, அடுத்த ஜென்மத்திலயும் வராது, இனிமேல் நீங்க வாழ போற காலத்திலயும் வராது, வராதுங்க. அப்ப எப்படி போகும் வாழ்க்கை, இப்படித்தான் போகும். பிரச்சனைன்றது எல்லாத்துக்கும் இருக்கும், பட் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தார் போல பிரச்சனை என்பது மாறி மாறி வரும். வேற வேற டிசைன்ல, வேற வேற கலர்ல, வேற வேற பேர்ல, வேற வேற ஊர்ல, வேற வேற ஆள் மூலமா வரும். ஆனா பிரச்சனைன்றது வரும், ஏன்னா அது பிரச்சனை கிடையாது. தட் இஸ் அ டாஸ்க், யூ ஹாவ் டு கம்ப்ளீட் இட் ஃப்ரம் யுவர் பிரில்லியன்ஸ். சரி, நான் என்ன பண்றது, சரி பிரச்சனைய சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. என்ன ஒன்றும் பண்ண வேணாம், தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக பதில் கிடைக்கும் அங்கிருந்து. இவ்வளோதான் டெக்னிக், புரிஞ்சுதான் நான் சொன்னது, ஓப்பனாக உண்மையை சொல்லித்தரேன். இப்போ என்கிட்டயே சில கேள்வி கேட்குறீங்கன்னா, நீ கேட்குற வரைக்கும் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியாது. அம்மா சத்தியமாக அதுதான் உண்மை. இப்போ நான் இதில் என்னைய பெருமையாக காமிச்சு உங்கள்கிட்ட ஒன்றும் பண்ண போறதில்லை. நீ எல்லாம் என்ன நினைச்சு, இவருக்கு எல்லாம் தெரியுன்றீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலி. ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான குவாலிட்டி என்னன்னா, ஒன்றுமே தெரியாதுன்னு ஏற்றுக்கிட்டு உட்கார்றது தான். புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஏன் எப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு உட்காடுறீங்களோ ஜீரோ ஆயிடுறீங்க. மலாயில சொல்லணும்னா கோசம் ஆயிடுறீங்க. என்ன ஆயிடுறீங்க? கோசம் ஆயிடுறீங்க, ஜீரோக்கு போயிடுறீங்க. எப்போ ஜீரோக்கு போயிடுறீங்களோ வேக்கம் கிரியேட் ஆயிடுது. எப்போ உள்ள வேக்கம் கிரியேட் ஆயிடுதோ உங்களது உடல் என்பது ஈர்ப்பு சக்தியை பெற்று விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போல்லாம் வேக்கமா இருக்கீங்களோ அப்போதெல்லாம் எது தேவையோ அதை இறைவன்கிட்ட இருந்து ஈர்த்துருவீங்க, படார்னு ஈர்த்துருவீங்க அடுத்த செகண்ட். இது ஜாஸ்தி ஆக்சுவலி.
இதை ஒரு 1000 டிவைட் பண்ணீங்கன்னா அதுல ஒன்று என்ன வேகத்தில் இருக்கும் எங்க? இதுவே 1 செகண்டுங்க. இதை 1000 டிவைட் பண்ணீங்கன்னா அதுல ஒன்று என்ன வேகத்துலங்க இருக்கும்? அந்த வேகத்தில் கண்டென்ட் இறங்கும் உங்களுக்கு. புரியுதா புரியலையே நான் சொல்றது? உங்களுக்கு தேவை பணம் இல்லை, உங்களுக்கு தேவை பொருள் இல்லை, உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இறைவன் அருள், அவ்வளவுதான். இது இருந்ததுன்னா எல்லாம் வந்துடும். எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு தெரியல, சொல்றது என் கடமை. புரியுதா? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா நான் சொல்றது ஓரளவுக்கு? அது ஆர் யூ ரியலி ஃபாலோயிங் மீ? குட். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அருள் மட்டும்தான் வேணும், வேற ஒன்றும் வேணாம். எப்போ அருள் கிடைச்சிருச்சோ மீதி எல்லா பொருளும் தானாக கிடைச்சிரும், தேடணுன்ற அவசியமே கிடையாது. பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும், அற்புதமாக கிடைக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத மிராக்கள்லாம் உங்கள் லைஃப்பில் அப்போ தான் நடக்கும். நானும் உங்களை மாதிரி நம்பாம தான். அது எப்படிங்க வேணாம், வேலை பார்க்கலன்னா எப்படிங்க எனக்கு கிடைக்கும்? இப்போ இவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க, எல்லாம் கிடச்சிருச்சா உங்களுக்கு? இப்போ இந்த புரிதலோட ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வேலை பாருங்கள், எல்லாம் கிடச்சிரும். வேலை வெட்டியே செய்யாமல் சும்மா உட்காருங்கன்னு சொல்ல உங்களை நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் தானாக நடக்கும், நம்புங்க. 200% நடக்கும். ஏனென்றால் செய்பவன் நீங்கள் அல்ல, செய்பவன் யார்? யூ ஆர் நாட் அ டூயர். நீங்கள் செய்பவன் அல்ல. இந்த புரிதல் வர்ற வரைக்கும் லைஃப்பில் நீங்கள் சஃபர் ஆவீங்க. இங்கே நான் என்கின்ற ஒன்றும் இல்லை, இந்த உடலும் இல்லை, இந்த மனமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்ப என்னதான் இருக்கு? எல்லாம் எனக்கு தெரியுன்ற அகங்காரம் மட்டும் இருக்கு. இந்த திமிர், இந்த ஈகோ போயிடுச்சுன்னா, when you dissolve your ego gradually, the godliness will start to flow into you. எப்போ உங்க மனசை வேக்கமா வச்சுக்கிறீங்களோ, வேக்கம்னா தெரியும்ல, காலியா? காலியானா புரியுதா உங்களுக்கு? ஓகே, கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். வேக்கம்னா என்னன்னு சொல்ற நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பிரச்சனை நடக்க போகுது, கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிரணும், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன், என்ன ட்ரை பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. ஓகே, ஐ சரண்டர், இறைவா நீ பாத்துக்கன்னு சொல்லி தைரியமா அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப வேக்கம் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சரணாகதியோட தத்துவம் என்ன தெரியுமா? சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா மைண்டு பதட்டம் படபடப்பாகிறது நிறுத்திரும், ஜீரோக்கு போயிரும். இதுதான் சரணாகதியோட தத்துவம். சரணாகதியில இரு, சரணாகதியில இரு, சரண்டர் பண்ணு. உன்னை சரண்டர் பண்ணுன்றதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, மனம் படபடப்பா ஆங்ஸைட்டில பேனிக் ஆகுது இல்லையா, அந்த சுச்சுவேஷனை காம் டவுன் பண்ணி கூல் பண்ணி உங்க மனசை வேக்கமா மாத்துறதுக்கு தான் சரணாகதியில இருக்க சொல்றது. புரியுதா புரியலையா உங்களுக்கு? எப்போ உங்க மனம் அந்த சரணாகதி நிலைக்கு போய்விடுகின்றோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, வேக்கம் கிரியேட் ஆயிடும். வேக்கம்னா என்ன? எம்டி ஸ்பேஸ், அந்த காலி இடம் என்பது உள்ள கிரியேட் ஆயிரும். எப்போ உள்ள இடம் காலி ஆயிருச்சோ படார்னு இறையருள் இறங்கிறேன். இவ்வளவுதான் கான்செப்ட். திஸ் இஸ் பியூர் ஃபார்முலா. Whenever you make yourself into a vacuum mode, immediately you will receive the grace of the divine. அப்படின்றதுக்குள்ள இறங்கிறோம். பிரச்சனை என்னன்னா, அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, நீங்க வேக்கம் பண்ணவே மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு பிரச்சனை அதுதான். கனெக்ட் பண்ணிக்க முடியுதா நான் சொல்றத? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? எல்லா பதிலும் உங்களுக்குள்ள இருக்கு, இறைவனுடைய மொத்த சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. விவேகானந்தர் தெளிவா எழுதிட்டு போயிட்டார், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களுடைய ஆன்மாவில் தான் எல்லையற்ற சக்தி அடங்கி உள்ளதுங்கிறார். வார்த்தையை கவனிக்கணும். நீ நம்பினாலும் சரிப்பான், நம்பி தொலைலனாலும் பரவாயில்ல, உனக்குள்ள லைட் பார்ட்டிகள் ஒன்று இருக்கு, அதுக்குள்ளதான் எக்ஸ்ட்ரீமான இம்மென்ஸ் பவர், இம்மென்ஸ் பவர், வார்த்தைகளால அளவிட முடியாத சக்தி அதுக்குள்ளதான் இருக்குன்னு எழுதிட்டு போயிட்டார். உண்மையை பார்த்த எல்லாரும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியதடி வாழை பெண்ணே, நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரம நமரிடம். எல்லாம் ஒன்னதான் சொல்லியிருக்காங்க. என்ன எனக்கு எல்லாம் தெரியும்னு செயல்பட்டீங்கன்னா மனம் செயல்படும். சில நேரத்தில் பாசிட்டிவாக செயல்படும், சில நேரத்தில் நெகட்டிவாக செயல்படும், மாற்றி மாற்றி நடக்கும். எனக்கு ஒன்றும் தெரியாது, இறைவனுக்கு தான் எல்லாம் தெரியும். நான் அவனுடைய ஒரு அடிமை, நான் அவனுடைய ஒரு சேவை செய்யக்கூடிய சேவையால் அப்படின்னு எவன் ஒருவன் அடியேனாக இருக்கின்றானோ அந்த இறைவனுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கங்க, என்ன சாமியை வேணால் கும்பிட்டுக்குங்க. ஆனால் யூ ஆர் நாட் அ டூவர்.
இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவபெருமானை கும்பிடணும்னு அவசியம் இல்லை, பெருமாளை கும்பிடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் பெரியாள்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. நாளையிலேருந்து இந்த சேர் தான், நல்லா கவனிங்க, நாளையிலேருந்து இந்த சேர் என்னுடைய வளர்ச்சிக்கு நான் காரணம் இல்லைங்க, இந்த சேர் தாங்க காரணம். எப்போ உங்கள் நீங்கள் இந்த சேரை காரணம் சொல்லிட்டீங்கனாலும் உங்களுக்கு யூ வில் கெட் த டிவைன் கிரேஸ். ஏன் நீங்கள் உங்களை முன்னிறுத்தலை, இறைவன் நீங்க யார முன்னிறுத்துறீங்கன்றத ரொம்ப கிளியரா பாக்குறாரு, ரொம்ப கிளியரா பாக்குறாரு. இவன் தன்னை பெரியாள்னு சொல்றானா இல்ல தன்னை அழிச்சுக்கிட்டு வேற யாராவது காரணம் காட்டுறானு சொல்லி இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். This is the game of ego. ஈகோ எப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குதோ உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி என்பது அழகாக வெளியே வரும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.